வணக்கம், வாங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நெய் சோறு செய்ய போறோம். ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட டேஸ்டாகவும் இருக்கும். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க போகலாம். அதுக்கு நல்லா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எல்லாமே நெய்யாக சேர்த்தோம்னா ரொம்ப தேகட்டும், அதனால் கொஞ்சம் பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிப்புக்கு வந்து லவங்கம் பட்டை, நட்சத்திர சோம்பு, கிராம்பு நல்லா ஒரு 5 கிராம்பு எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கிராம்பும் ஏலக்காயும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க, அது நல்லா வாசனையை கொடுக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன், இதை அப்படியே சேர்த்துருவோம். கொஞ்சமாக உடைச்ச முந்திரி, இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சேர்த்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீல வாகில் ஒரே ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன், நிறையா சேர்க்கக்கூடாது. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு. 2 பச்சை மிளகாய் அந்த மாதிரி அப்படியே லைட்டாக அந்த மூக்கை கீறிக்கிங்க, ரொம்ப இது பண்ணாதீங்க. சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, நிறையா சேர்க்காதீங்க, அது அப்புறம் பிரியாணி வாசனையை கொடுத்துரும், அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், நான் கல்லுப்பு சேர்க்குறேன். நான் 2 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், இதை வந்து நல்லா கழுவிட்டு 2 டைம் கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1:1 தண்ணி வச்சுக்கிங்க. நான் இதை 1/2 மணி நேரம் ஊறிட்டுங்கிறதுனால அரிசியும் மெலிசாக இருக்குது இந்த அரிசி, அதனால் நான் வந்து 2.5 கப்பு தான் தண்ணி வைக்க போகிறேன், 2 டம்ளர் தான் தண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் வந்து உடனே செய்கிற மாதிரி இருந்தால் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுக்கங்க. 1:1 இப்போ 1, 2, 2. ஏன்னா இது வந்து நெய் சோறு வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றச்ச. இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துருவோம். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேருங்க. இதை அப்படியே கலந்து விட்டுருங்க, அரிசி உடையாமல் கலந்து விட்டுருங்க. இப்போ வெயிட் போட்டு விட்டுருவோம். வெயிட்டு போட்டுட்டு இது வந்து மீடியமாக தீயில் வச்சுக்கிங்க. வச்சு 1 விசில் விட்டுடுங்க. 1 விசில் விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. அது மாதிரி செய்யுங்க, நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அரிசியை வந்து பாஸ்மதி ரைஸை வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சு பாருங்கள், அது நல்லா பொட பொடன்னு இருக்கும், சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ மீடியமாக வச்சுருக்கேன் நான். இப்போ குக்கர் வெயிட் எடுத்துருவோம். சூப்பராக இருக்குது பாருங்கள், கம கமன்னு நல்லா பொல பொலன்னு இருக்கு. நெய் சோறு ரெடி. வாசனை நல்லா கம கமன்னு இருக்கு. நம்ம ஊற்றின தண்ணி அளவு கரெக்டாக இருக்கு. இது மாதிரி தான் செய்யணும் நீங்கள். இப்போ அட்டகாசமாக நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காட்டுறேன். இப்போ நெய் சோறு ஈஸியான முறையில் கொஞ்சோண்டு இருக்கிற பொருளை வச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பிரியாணி, கத்திரிக்காய் குழம்பு இது மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலில் கத்திரிக்காய் குழம்பு போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.